வணக்கம், நான் டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். ஹைட்ரடினைட்டிஸ் சப்பரேட்டிவா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஆக்சுவலி இங்கே பாருங்க, இது வந்து ஒரு கட்டி இருந்து இப்போ மெடிசன்ஸ் கொடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் இது ஆக்சுவலி அக்கல்ல தான் வந்துட்டு மோஸ்ட்லி வரும். மோஸ்ட்லி அக்கல்ல வரலாம். தேங்க்யூப்பா. அக்கல்ல வரலாம். அதே மாதிரி யூரின் போகிற இடத்துல, மோஷன் போகிற இடத்துல, ரெண்டு அடியில் மார்பகத்துக்கடியில் பெண்களுக்கு தான் ரொம்ப காமன். 10 பெண்களுக்கு வந்தால் ஒரு ஆணுக்கு தான் வரலாம். இது வரைக்கும் நிறைய லேடிஸ் நான் பார்த்துருக்கேன், பட் ஃபஸ்ட் டைமாக ஒரு பையன் வந்துட்டு ஹைட்ரேட் சப்போர்ட்டோடு வரும்பொழுது இது விழிப்புணர்வாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இதனால அஃபெக்ட் ஆகுது. எதனால் வரலான்னா, ரொம்ப ஒபிசிட்டி குண்டாக இருக்கிறதுனால, ஹேர் ஃபாலிக்கல்ஸில் அடைப்பு அப்ஸ்ட்ரக்ஷன் வரனால அது இன்ஃபெக்ட் ஆகிட்டு இது மாதிரி வரலாம். அண்ட் இது வந்துட்டு பயங்கரமாக வலிக்கும். திருப்பி இவருக்கே வந்து மோர் தென் 1 இயராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. என்னென்னா இது வந்து இந்த கை ஃபுல்லாக வலிக்கும், தோள்பட்டை வலிக்கும், நிறைய புண்ணாக வந்து ஆக்சுவலி பாலம் பழமாக வச்சுக்கிட்டு நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. எல்லாம் லேடிஸோட இமேஜஸ்னால இதெல்லாம் ஷேர் பண்ணுறதில் ஃபஸ்ட் டைமாக ஒரு பையனுக்கு இருக்கிறதுனால அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா, டைரெக்டாக பெர்ஃப்யூமை எப்போவுமே ஸ்ப்ரே எல்லாமே வந்து ஷர்ட் மேலே இப்படி, நான் அஸ்வினி சொல்கிற ஷர்ட் இப்படி பிடிச்சி இப்படி அடிக்கணும். அதுவும் வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் சப்போஸ் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்பயும் வந்து டைரெக்டாக, இப்போ இந்த தம்பி வந்து டைரெக்டாக ஸ்ப்ரே டியோட்ரன்ஸ் எல்லாமே டைரெக்டாக உடம்பு மேலே அடிச்சு ஷர்ட் போடுவாங்க. ஷர்ட் போட்டுட்டு அது இப்படி தூரம் இப்படி பிடிச்சி தூரம் அடிங்க. எப்பயுமே வந்து டைரெக்டாக உடம்பு மேலே அடிக்காதீங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னும் ப்ரூவ்டு இல்லைனாலும் ஏதோ ஒரு கெமிக்கலோ ஏதோ ஒரு ஸ்ப்ரேவோ நம்ம டேரக்டாக நம்ம உடம்பு மேலே படுமோ, ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸோ, அதனால வந்துட்டு இந்த அப்செக்ட் ஆகலாம். மோஸ்ட்லி வந்து ரேசர்ஸ் தான் யூஸ் பண்ண சொல்லி டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுவும் உமன் தான், ஜிலெட் ஃபார் உமன், அந்த மாதிரி உமன்கினே சாஃப்டான இது இருக்குது. அது அவங்க அண்டர் ஆர்ம்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணும்போது இந்த மேஜராக இஷ்யூஸ் ஆகாது. பட் ஒன்ஸ் ஆனால் கூட நீங்கள் வந்துட்டு இதுக்கு எவ்வளோ ஆன்டிபயோட்டிக்கோ பெயின் கில்லர்ஸ் அப்படின்னு நிரந்தர தீர்வில் எத்தனை தடவை கிழிச்சு எடுத்தாலும் ஹைட்ரடினைட்டு செப்பரேட்டிவாக எடுத்துகிட்டே இருக்கணும். பட் ஹோமியோ மெடிசன் இது பர்மனன்ட் க்யூர் இருக்குது, இது கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஆனால் வராமல் தடுக்கிறதுக்கான வழி தான் நான் எப்பயுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். யாருக்குன்னா வரலாம், உங்களுக்கு வரலாம், எனக்கு வரலாம், யாருக்குனா வரலாம். வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன், நாள் பமராதி ஆயில், நாள் பமராதி ஆயில்னால் தேங்காய் எண்ணெய் பேஸில் வந்துட்டு நெல்லிக்காய், ஒரு சில மஞ்சள், பெரிய நெல்லிக்காய், அப்புறம் வெட்டி வேறு, அரசமரத்தோட ஜூஸ் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி காய்ச்சி ஒரு நாள் பண்ணுறாதுன்றதே ஒரு ட்ரீ ஆக்சுவலி. அதுலேருந்து ஜூஸ் எடுத்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப மெடிசனல் ப்ராப்பர்ட்டி. கேரளா ஆயுர்வேதிக் இதில் வந்து அது அவைலபிள், மோஸ்ட்லி எல்லாருமே அதை அப்ளை பண்ணுவாங்க. பட் பெண்கள் வந்து 10 வயசுலேருந்து ஒரு 16-18 வயசு வரைக்குமே நான் சொல்லி கொடுப்பேன், இந்த மாதிரி அந்த ஆயிலை லைட்டாக ஊற்றி நீங்கள் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கை கால் அதே மாதிரி அண்டர் ஆர்ம்ஸ் உங்களோட அக்கல்லையோ யூரின் போகிற இடத்துல எல்லாத்துலையும் ரெகுலராக அந்த எண்ணெய் தடவிட்டு வரும்பொழுது இந்த இன்ஃபெக்ஷன் துர்வாடை அப்புறம் குளிக்க போகிறதுக்கு ஒரு ஒரு மணிக்கு முன்னாடி ஹாஃப் அன் அவர் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்க சொல்வேன். அது ஒரு ஹேபிட்டாகவே இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே, மேஜரான இன்ஃபெக்ஷன், பெண்களுக்கு வெள்ளைப்படுறதுலேருந்து வேர்வை நான் துர்நாற்றத்தில் இருந்து அரிப்பு, தொடையில் கருப்பாக டார்க் ஆகிறது, அது இன்ஃபெக்ஷன் ஆகிறது, அது தோல் தடிமன் ஆகிட்டு அதில் அரிப்பது எல்லாமே கம்ப்ளீட்டாக அதை விட்டு யூ கேன் கெட் ரிட். உங்களுக்கு அது கிடைக்கலனா கூட சும்மா 100 ml தேங்காய் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை வந்து பாத்ரூம்குள்ளே எப்பயுமே வச்சுருங்க. உங்கள் பெண் குழந்தைகள் ரெகுலராக அதை யூஸ் பண்ணி பழகுங்க. நன்றி.